இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் காண்பது திருப்புமுனை நிகழ்ச்சி. வணக்கம், வெல்கம் டு திருப்புமுனை. இன்றைய திருப்புமுனை நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே ஆசீர்வாதமானதா இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைஞ்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எப்படி தினமும் உங்கள் உடலுக்கான ஆரோக்கியத்துக்கான உணவை சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி ஆவிக்குரிய உணவும் நமக்கு தேவைப்படுது. உள்ளான மனிதன் ஸ்ட்ராங் ஆகணும்னா அது தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தான் நடக்கும். அதனால தான் இந்த நிகழ்ச்சியில் தினம் தினமும் நம்ம தேவனுடைய வார்த்தையிலேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்குறோம். இந்த மாதம் முழுக்க நம்ம சாந்த குணத்தை பற்றி பேசிகிட்ருக்கோம். ஆவியின் கனிகளான இந்த ஜென்டில்னஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அவசியம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கோ இல்லைனா மற்றவங்களுக்கு நம்ம பயப்படுறதில்லை அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கு நம்ம எப்படி இருக்கோம், கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கணும் போல இருக்குது, நம்ம ரொம்ப அரகண்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையிலேயே நம்ம டெய்லி லைஃப்பில் ரொம்ப சாந்தமாக நம்ம நடந்துக்கிறோம், இரக்கத்தோடு நம்ம நடந்துக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம எல்லாரையும் என்ன சொல்லுவாங்க, இளிச்சவாயின்னு சொல்லுவாங்க இல்லையா. ப்ளஸ் நிறைய அவமானங்களை சந்திக்கப்பட வேண்டியதாக இருக்குது. வேலை செய்கிற இடத்துலையும் குடும்பத்துலேயும் நம்மளை இக்னோர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி இதெல்லாம் பற்றி பேச போகிறோம். ப்ளஸ் அந்த மாதிரி நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுடைய சாந்த குணத்தினால நீங்கள் அவமானப்பட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலாக ஜெபிக்கவும் போகிறோம். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச, ரொம்ப சாந்த குணமும் இரக்கமும் அன்பும் உள்ள ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மனிதர் யார், இயேசு கிறிஸ்து. அவர் 100% மனிதனாக தான் இந்த பூமியில் இருந்தார் இல்லையா. அவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப ஸ்ட்ராங். ஆனால் எல்லாரையும் அதிகாரம் பண்ணுறதோ இல்லைனா மற்றவங்கக்கிட்ட ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக அரகண்டாக நடந்துக்கிறதோ ரொம்ப ஸ்ட்ரென்த் அப்படின்னு அவர் நினைக்கல. அவருக்கு எல்லா வல்லமையும் கொடுக்கப்பட்டிருந்தது. ரொம்ப வல்லமையான ஒருத்தராக இருந்தார், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். ஆனால் எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப ஜென்டிலாக, ரொம்ப கைண்டாக நடந்துக்கிட்டார். நம்மளும் அந்த மாதிரி தான் இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். ஆனால் உலகத்தில் நம்ம அப்படி இருந்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய அவமானங்கள் கிடைக்குது. அதனுடைய கான்சிக்வன்சஸ் ரொம்ப வேறு மாதிரி தான் இருக்குது. சில நேரங்களில் நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களையும் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, அவமானப்படுத்துவாங்க. ஸோ வேலை செய்கிற இடத்துலையும் அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு அவமானமாக இருக்கும்போது நம்ம ரொம்ப ஹர்ட் பண்ணும். மற்றவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ரொம்ப ஜென்டிலாக நடந்துப்போம். ஆனால் நம்மளை இந்த விஷயத்தை வச்சு எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க. இது வந்து பல பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான். இன்றைக்கி நம்ம இதை பற்றி தான் பேச போகிறோம். ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி தன்னுடைய சாந்த குணத்தினால ரொம்ப அவமானவங்களை வேலை செய்கிற இடத்துல சந்தித்த ஒரு பெண்ணை சந்திக்க போகிறோம். இப்போது ரூத் ஷர்லி, அவங்க ஆஃபீஸில் ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டாங்க. அவங்க ரொம்ப ஜென்டில், ரொம்ப கைண்ட். ஆனால் இந்த மாதிரி இருந்ததுனால அவங்களுக்கு என்ன பாதிப்புலாம் வந்தது, தேவன் எப்படி அவங்களுக்கு உதவி செய்தார், இது எல்லாத்துக்கும் தாண்டியும் அவங்க இன்னும் ரொம்ப ஜென்டிலாக தான் இருக்காங்க. இதெல்லாம் அவங்க சாட்சியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹாய், என்னோட பேர் ரூத் ஷர்லி. எனக்கு ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் நல்ல வேலை கிடைச்ச போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா இந்த கார்ப்பரேட் உலகத்தில் என்னோட காலை எடுத்து வச்ச அந்த தருணத்தில் வாவ், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அங்கே பலவிதமான கல்ச்சரோட பேக்ரவுண்ட்ஸோட இந்தியாவிலேருந்து பல பகுதிகளில் வந்த மக்கள் எல்லாரும் ரொம்ப அழகாக இருந்தாங்க. அங்கே இருந்த ஒவ்வொரு நாளும் நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அங்கே இருந்த எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அங்கே இருந்த தருணம் எனக்கு சந்தோஷம் மட்டும் இல்லை, நிறைய சேலஞ்சிங்காகவும் இருந்துச்சு. நான் பலவிதமான போராட்டங்களோட போராடிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் சில மனுஷங்களை பற்றி கேள்விப்பட்ட போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். சில பேர் அவங்களோட மன அழுத்தத்துலேருந்து வெளியே வர்றதுக்காக அவங்க கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகி இருந்ததை பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் அடல்ட் கண்டென்ட்டை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிறதையும் நான் பார்த்தேன். இது ஒரு விதமான அடிமைத்தனங்கிறது அவங்க உணராமல் இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்ததும் எனக்கு அப்படியே கஷ்டமாயிடுச்சு. அவங்க பண்ணுறது முற்றிலும் தவறான செயல்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க எல்லாரும் பைபிளுக்கு எதிராக நடந்துக்கிட்டு இருந்தாங்க. அது எனக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது, என்னோட நம்பிக்கைக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. நான் சத்தியத்தை இழந்துருவேன்னு ரொம்ப பயந்தேன். நானும் ஒரு பாவத்தில் போய் மாட்டிக்குவேணும்னு ரொம்ப பயந்தேன். என்னோட விசுவாசத்துக்கு இது சவால் விட்டுச்சு. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் கிறிஸ்தவ ஒழுக்கங்களோட பிறந்து வளர்ந்த காரணத்தினால நாம் எங்கே இருந்தாலும் நம்முடைய நடவடிக்கையில் ஏசு கிறிஸ்துவின் குணம் பிரதிபலிக்கணும். தேவனுடைய பிள்ளையாக விசுவாசத்தில் வளரக்கூடிய ஒரு மா மனிதனாக வாழணும். என்னோட குழுவில் இருந்தவங்க எல்லாருமே, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்னோட டீம்மேட் எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுவாங்க, என்னை சீண்டுவாங்க. சில டைம் என்கிட்ட வந்து தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி என் மனசை புண்படுத்த செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு.
நான் என்னுடைய ஒவ்வொரு நாளையும் தேவனுடைய வசனத்தின் மூலமா ஆரம்பிக்கிறேன். நான் பெரும்பாலான நேரத்தை என்னோட தேவன் கூட செலவழிக்கிறேன். அவர் கூட நெருக்கமா ஜபம் பண்ணுவேன். ஆண்டவரே, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு இந்த நாளை நான் எப்படி எதிர்கொள்ள போறேன்னு எனக்கு தெரியாது. அதனால நீங்க என்கிட்ட பேசுங்கன்னு சொல்வேன். நீங்க உங்களோட வலிமையால என்னை பலப்படுத்துங்க. உங்களுடைய வசனத்தின் மூலமா எனக்கு சக்தியை கொடுங்கன்னு கேட்பேன். அதுக்கேத்த மாதிரி எனக்கு தேவன் எதை கொடுத்தாரோ நான் அதுக்கு உண்மையா நடந்துகிட்டு இருந்தேன். அதனால தேவன் எனக்கு தனிப்பட்ட முறையில மரியாதை செஞ்சாரு. நான் அதை பத்தி நினைச்சு கூட பாக்கல. என்னோட மேலதிகாரிகளுக்கு மத்தியில எனக்கு ஒரு நல்ல பேரை கொடுத்தாரு. நான் என்னோட வேலை விஷயத்துல மிக சிறப்பா செயல்படுறதுக்கான ஞானத்தையும் அறிவையும் தெளிவையும் சிந்திக்கும் சக்தியையும் கொடுத்தாரு. அதனால நான் சரியான நேரத்துல என்னோட டார்கெட்டை முடிச்சு கொடுக்க முடிஞ்சது. எல்லாரும் என்கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. என்னோட வேலைக்காக என்னோட ஹையர் அபிஷியல் எல்லாரும் என்கிட்ட வந்து என்ன பாராட்டுவாங்க. அப்புறம் அவங்களும் வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நான் ஒர்க் பண்றது ரொம்பவே பிடிச்சிருந்தது. நமக்கு கொடுக்கற எல்லாத்துலயும் நாம உண்மை உள்ளவங்களா இருக்கிறப்ப தேவன் நம்மள நிறைய காரியங்கள் மேல அதிகாரம் பண்றதுக்கு நம்மள தகுதி உள்ளவராக ஆக்குறாரு. தேவனுடைய ஒரு வசனம் இப்படிதான் சொல்லுது. அது என்னன்னு பாப்போம். லூக்கா 16:10 நமக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சத்துல நாம உண்மை உள்ளவங்களா இருந்தா அவர் நம்மள நிறைய விஷயங்கள் மேல அதிகாரிகளா ஆக்கிடுவார். இல்லனா இந்த உலகத்தில் நமக்கு ஒன்றுமே கிடைக்காது. இரண்டே இரண்டு விஷயங்கள் தான். நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா விஷயங்கள்லயும் நாம உண்மை உள்ளவங்களா இருந்தா நாம எங்க இருந்தாலும் சரி உண்மையா நேர்மையா வேலை செய்யணும். உங்களோட வேலை பாக்குற இடமோ அல்லது தன்னோட குடும்பத்துல ஏதாவது ஒரு உறவோ அல்லது யாரோ ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியோ நாம எங்க இருந்தாலும் சரி நாம உண்மை உள்ளவங்களா இருப்போம். தேவன் நம்ம மேல கிருபையா இருப்பாரு. தேவன் நம்மள கணத்துக்கு உரியவங்களா தகுதி படுத்துவாரு. நாம எப்பவுமே நினைச்சு பார்க்க முடியாத ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவாரு. தேவன் நம்மள பரிபூர்ணமாவும் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நம்மள ஆசீர்வதிப்பாரு, நிறைவுபடுத்துவாரு. ரூத் சார்லினுடைய சாட்சியை கேட்டோம் இல்லையா? உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கடினமான சூழ்நிலைகள், கடினமான மனிதர்கள்கிட்ட சாந்தத்தோடவும் ரொம்ப கைண்டாகவும் நடந்துக்கிறது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள்னு கூட சொல்லலாம். தேவன் உதவி செய்தால் மட்டும்தான் நம்மளால் அப்படி இருக்க முடியும். இல்லைனா என்றைக்கோ ஒரு நாள் நம்ம ரொம்ப சாந்தமாக நடந்துக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நம்மளை இந்த மாதிரி கிண்டல் பண்ணும்போது, கேலி பண்ணும்போது நம்ம அவங்கக்கிட்ட ரொம்ப சாந்தமாக ரொம்ப கைண்டாக நடந்துக்கிறது அப்படின்றது கஷ்டம்தான் இல்லை? ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஒரு சாய்ஸ், யூ சூஸ் டு பி ஜென்டில் அண்ட் கைண்ட் அப்படி நீங்கள் பண்ணும்போது தேவன் அதை பார்க்குறார். இன்றைக்கி யாரெல்லாம் நம்மளை கேலி பண்ணுறாங்களோ கிண்டல் பண்ணுறாங்களோ ஒரு நாள் அவங்க முன்னால் தேவன் நம்மளை உயர்த்துவார். நம்ம பண்ணுறது தான் சரி, நம்மளுடைய விஷயங்கள், நம்ம வந்து எப்படி தேவனுக்கு பிரியமாக நடந்துக்கிறோம், பைபிளில் சொல்லியிருக்கிற மாதிரி நடந்துக்கிறோம், அதெல்லாம் தான் சரியான வழி அப்படின்றத நம்மளை கேலி பண்ணவங்க கண்டிப்பாக ஒரு நாள் புரிஞ்சுக்குவாங்க. தேவனை பற்றியும் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அவங்க வாழ்க்கை மாறும். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக உங்களுடைய நற்கிரியைகள் இருக்கு இல்லையா, நீங்கள் எப்படி இப்போ நடந்துக்கிறீங்க தேவனுக்கு பிரியமா, அதை தொடர்ந்து பண்ணுங்கள், அதில் நிலைச்சிருங்க. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். மத்தேயு 7:12 ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அப்படி நம்ம செய்யறதுனால நியாயப்பிரமாணங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் நம்ம நிறைவேற்றுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்மக்கிட்ட மற்றவங்க எப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம மற்றவங்ககிட்ட நடந்துக்கணும். இதுதான் பைபிளினுடைய சாராம்சம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார் இல்லையா? தேவனை நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் மற்றவர்களையும் நேசிக்க முடியணும். சரி, மற்றவங்களை நம்ம நேசிக்கணும், எல்லாருக்கிட்டையும் சாந்த குணத்தோடு நடந்துக்கணும், இதெல்லாம் ஏன் பண்ணணும்? ஏன்னா தேவனை பற்றி தெரியாதவங்க இதெல்லாம் வச்சு தான் தேவனை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. சரி, நம்மளுடைய கால்களுக்கும் நாக்குக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்மளுடைய நாவு எப்படிப்பட்டது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், கால்கள் எப்படிப்பட்டதுன்னு நம்மளுக்கு தெரியும். இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க எப்படி இருக்குது, இது எல்லாமே வேறையாக இருந்தாலும் ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன தெரியுமா? நம்ம கால் ஸ்லிப் ஆச்சுன்னா நமக்கு தான் அடிபடும், நம்ம வந்து ஹர்ட் ஆகிடுவோம், காயப்படும். ஆனால் நம்மளுடைய நாவு, டங் ஸ்லிப் ஆச்சுன்னா நம்மளை சுற்றி இருக்கிற யாரோ ஒருத்தரை நம்ம ஹர்ட் பண்ணிவிடுவோம், மற்ற மனிதர்களை தான் நம்ம காயப்படுத்துவோம். அதனால் டங் ஸ்லிப் ஆகக்கூடாது. சரியான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தணும். மற்றவங்கக்கிட்ட பேசும்போது எந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுறீங்க, எந்த மாதிரி எந்த விதத்தில் அதை சொல்கிறீங்க அப்படின்றதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எப்போவுமே ரொம்ப ஜென்டிலாக கைண்டாக இருங்க மற்றவங்கக்கிட்ட. தீத்து 3:8 இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமுள்ளமுமானவைகள்.
நீங்கள் ரொம்ப சாந்த குணத்தோடு நடந்துக்கிறீங்க, ஆனால் அதுக்காக உங்களை அவமானப்படுத்துகிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே நீங்கள் உங்களை மாற்றிக்கக்கூடாது. நீங்கள் பண்ணுறது சரியான விஷயம் இல்லையா? ஸோ நன்மை செய்கிறதுல நிலைச்சிருக்கணும் அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கு. நன்மை செய்கிறது அப்படின்றது பல நேரங்களில் மற்றவங்களுக்கு நம்ம காசு கொடுக்கறதோ இல்லை வேறு எதுவும் உதவி செய்கிறதோ இல்லை. அவங்கக்கிட்ட நம்ம ரொம்ப சாந்தமாக இரக்கத்தோடு நடந்துக்கிறது, நல்ல வார்த்தைகளை, அன்பான வார்த்தைகளை பேசுகிறது தான் பல நேரத்தில் இட்ஸ் அ குட் திங். மற்றவங்களுக்கு நம்ம பண்ணுற பெரிய ஹெல்ப். ஸோ அதை நம்ம மாற்றிக்கவே கூடாது. அப்படி நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது நிச்சயமாக மற்றவங்களை நம்ம என்கரேஜ் பண்ண முடியும், அவங்கள நம்ம பலப்படுத்த முடியும். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக தேவன் அதை பார்க்குறாரு, அதற்கான பலனை தேவன் கொடுப்பார். அண்ட் இந்த மாதம் முழுக்கவே நம்ம சாந்த குணத்தை பற்றி பேசிகிட்ருக்கோம். தேவனுடைய அன்பு நமக்குள்ளே இருந்தால் தான் நம்ம மற்றவங்கக்கிட்ட ஜென்டிலாக கைண்டாக நடந்துக்க முடியும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை உங்கள் குடும்பத்துலேயோ நீங்கள் காயப்பட்டிருக்கீங்க, அவமானப்பட்டிருக்கீங்க, ஆனால் நான் தேவன் சொல்கிற மாதிரி சாந்தத்தோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? நிச்சயமாக உங்கள் கூட சேர்ந்து உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கோம். இல்லை உங்களுக்கு ஆலோசனை வேணும்னாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். www.cbnindia.org/cbnofferings இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கான கவுன்சிலிங் ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. 9910401010 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவும் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்காக உங்கள் கூட சேர்ந்து நாங்கள் ஜெபிப்போம். திருப்புமுனை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சிறிய இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். உங்க ஆலோசனை நேரத்தை இப்ப பதிவு பண்ண இந்த மூன்று சுலபமான முறைகளை பின்பற்றுங்க. ஸ்டெப் 1, cbnindia.org போங்க. ஸ்டெப் 2, CBN ஆஃபரிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. கடைசியா ஸ்டெப் 3, கவுன்சிலிங் செஷனுக்கு கொண்டு போய் கவுன்சிலிங் நேரத்தை பதிவு பண்ணுங்க. இன்டர்நெட் கண்ணுக்கு தெரியாத வயர்கள் இன்னைக்கு முழு உலகத்தையும் இணைக்குது. நம்ம வாழ்க்கை நல்ல சௌகரியமா நல்ல தொடர்போடு இருக்கிறதுக்காக இந்த போலியான மெயின் நிகர் இணைய உலகத்தை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். அதே சமயம் அது நம்மளை தூண்டுறதாகவும் இருக்கு. ஆன்லைன்ல பொருட்கள் வாங்குறது, ஜூம் மீட்டிங் போன்ற மோசடிகள், தவறான மெயில்கள் எல்லாமே சாதாரணமாயிடுச்சு. நண்பர்களே, இணையத்துல பாதுகாப்பு தான் முதல்ல இருக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இணையத்துல இருந்து பிள்ளைகளை பாதுகாக்கிறது ரொம்பவே முக்கியம். இணையதளம் கத்துக்கிறதுக்கு பொருட்கள் வாங்க, விளையாட, நண்பர்களோட பேச ஒரு அருமையான இடமா இருக்கு. துரதிருஷ்டவசமா நம்ம பிள்ளைகளை ஏமாத்தக்கூடிய, தீங்கு தரக்கூடிய பகட்டான அடையாளப்படுத்துதல் அங்க இருக்கு. இணையதளத்துல பாதுகாப்பா இருக்க இத பத்தின விழிப்புணர்வோட பிள்ளைங்க இருக்கிறது ரொம்பவே அவசியம். தேசிய குற்றப்பதிவு துறை வெளியிட்ட தகவலின் படி குழந்தைங்களுக்கு எதிரான இணையதள குற்றங்கள் 2019 ஒப்பிடும் போது 400% 2020 அதிகமாயிருக்கு. விழிப்புணர்வு ஏற்படுத்த இணையதளத்துல நம்ம பிள்ளைங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்கு அவங்கள நசுக்கி போட இருக்கிற போலி உலகத்துல இருந்து வெளியே வர தயாராகிறதுக்கு கத்து தரணும். இணைய பாதுகாப்பு என்பது நம்ம குழந்தைங்க ஆன்லைன பயன்படுத்துறப்ப பொறுப்பாக இருந்து இணைய சூழல்ல விருப்பமான விஷயங்களை செய்யறத கையாளுது. அதனால எல்லாரும் இந்த போலியான உலகத்தை விழிப்புணர்வு மற்றும் ஜாக்கிரதையின் ஆயுதங்களோட அழிக்கிறதுக்கு தயாராயிருங்க. வெல்கம் பேக் டு திருப்பு முனை. சாந்த குணம், இரக்க குணம், இதனால் நம்ம வேலை செய்கிற இடத்துலையோ குடும்பத்துலேயோ காயப்பட்டிருக்கோம், அவமானப்பட்டிருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்காக தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்காக ஸ்பெஷலாக ஜெபிக்க போகிறோன்னு சொன்னேன் இல்லையா? சிபிஎன் ப்ரேயர் லைனில் இந்த மாதிரி நிறைய கால்ஸ் வருது. அந்த கால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி நிவேதிதா மற்றும் பாஸ்டர் ஆஷிஷ் இவங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. வாங்க இப்போ அவங்க கூட இணையலாம். வணக்கம், உங்கள் எல்லாரையும் சிபிஎன் ப்ரேயர் லைனுக்கு வரவேற்கிறோம். பாஸ்டர், போன வாரம் எங்க கூட இணைஞ்சதுக்காக, எங்களோட பார்வையாளர்களை வசனம் மூலமா உற்சாகப்படுத்தினதுக்காக, பேசினதுக்காக உங்களுக்கு நன்றி. என்னை இங்க அழைச்சதுக்கு மிக்க நன்றி. தேவனோட வசனம் மூலமா உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது எனக்குமே சந்தோஷமா இருந்துச்சு. தேவனோட வசனம் மூலமா உங்களோட வாழ்க்கையில தேவனோட வல்லமை வந்திருக்கும், தாக்கம் ஏற்பட்டிருக்கும், அதோட நிறைய வழிகள் திறக்கப்பட்டிருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். நண்பர்களே, நாம இன்னைக்கு தாழ்மையான சுபாவத்தோட, மென்மையான சுபாவத்தோட இருக்கிறவங்களை பத்தி பேச போறோம். ஆனா அவங்க கேலி கிண்டலுக்கு ஆளாகிறாங்க. நிறைய நேரங்கள்ல தலைமைத்துவத்துக்கு அவங்க தகுதி இல்லாதவங்கன்னு நினைக்கிறாங்க. இவர் எப்படி நடத்துவாரு, இவர் எப்படி மத்தவங்களுக்கு ஆர்டர் போடுவாருன்னு மத்தவங்க அவங்கள பத்தி யோசிக்கிறாங்க. அவங்கள கேலி கிண்டல் பண்றாங்க. அவங்கள எதுக்குமே தகுதியானவங்க இல்லைன்னு நினைக்கிறாங்க. இவன் மனம் திறந்து பேச மாட்டேங்கிறான், எப்படி மத்தவங்களை வழி நடத்திட்டு போவான்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு உங்க பதில் பாத்தீங்கன்னா, மனுஷங்க உங்களோட சுபாவத்தை வச்சு, உங்களையோ அல்லது உங்களோட நடவடிக்கையை வச்சு நீங்க தலைவரா இல்லையாங்கிறத அவங்க முடிவு பண்றாங்க. நீங்க ரொம்ப அமைதியா பேசுறீங்க, தயங்கி தயங்கி பேசுறீங்கன்னா உடனே மத்தவங்க இவன் தலைவனாகிறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துருவாங்க.
வேலை செய்யறதுக்கு தான் சரியானவனு முடிவு பண்ணிடுவாங்க. இப்படிப்பட்ட ஆட்களுக்கு நம்ம புரிய வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா நம்மளை பார்த்த உடனே அவங்க இவனால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு முடிவு பண்ணிடுவாங்க. ரெண்டு சகோதரர்கள் இருந்தாங்க, ஒருத்தர் பேர் பேதுரு, இன்னொருத்தர் பேர் அந்திரேயா. ரெண்டு பேருமே மீன் பிடிக்கிற வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களோட வேலை என்னன்னா தினமும் மீன் பிடிக்கிறது மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. ஒரு நாள் மீன் பிடிக்க போய் ரொம்பவே சிரமப்பட்டு ஏமாற்றத்தோட அவங்க அங்கே இருந்தாங்க. ஒரு மீன் கூட அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ இயேசு கிறிஸ்து அவங்க கிட்ட இங்கே வேணாம், வேற இடத்துல போய் வலை வீசுன்னு சொன்னார். அதை கேட்டு வலை வீசுறாங்க. நிறைய மீன்கள் இவங்க வலையில வந்து மாட்டிக்குது. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறமா அவங்க இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. நல்லது நடக்குது. கொஞ்சம் ஆலோசனையும் கொஞ்சம் தன்னம்பிக்கையும் அதிகமானதால தங்களோட வாழ்க்கையை முழுசா ஊழியம் செய்வதற்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. இந்த பேதுரு நிறைய பேருக்கு சரியான வழியை காட்டின ஒருத்தர். நிறைய பேரோட வாழ்க்கையில தேவனோட வல்லமைய காமிச்சவரு. நிறைய பேரோட வாழ்க்கையில தேவனோட நாமத்தால நீங்களும் நானும் செய்ய முடியாத பல அற்புதங்களை அவர் செஞ்சவரு. அவர் தலைவர் கிடையாது, ஆனா தலைவர் தான். நீங்க நம்ப மாட்டீங்க, அவர் கண்டிப்பா தலைவர் தான். நிச்சயமா தலைவருக்கு தகுதியானவர் தான். சின்ன சின்ன பிரச்சனைகளால சூழ்நிலையில மாறி போனதால இவனால தலைவனாக முடியாதுன்னு யாரையும் யூகிக்கிறது, யாரை பற்றியும் முடிவு பண்றது, அது வந்து இந்த இடத்துல சரியா பொருந்தாது. நிச்சயமா பாஸ்டர், சாந்தமா இருக்கிறவங்க நிறைய நேரங்கள்ல தன்னோட மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. அவங்கள கேலி கிண்டல் பண்ணுவாங்க, அவங்கள நக்கல் பண்ணுவாங்க. அவங்க சொல்ற விஷயம் யாருக்கும் எதுவும் தப்பா இருந்துடக்கூடாதுன்னு எங்க நின்று பேசணுமோ அங்க அமைதியா இருந்துருவாங்க. இது வந்து நம்ம சாந்தம்னு சொல்லலாமா, அது சரியா இருக்குமா? அவங்க சாந்தமா இருந்துகிட்டு தன்னைத்தானே எப்படி வெளிக்காட்டணும்னு நீங்க சொல்ல வர்றீங்க? அவங்க எப்படி போல்டா இருக்கணும்? சாந்தம் மற்றும் கோழை, அதாவது சாந்தமான மனுஷன், கோழைத்தனமான மனுஷன், இந்த ரெண்டுத்திலயுமே ரொம்பவே மெலிசான ஒரு கோடு இருக்கு. அது என்னங்கிறத பத்தி உங்களுக்கு நான் முன்வைக்க விரும்புறேன். அது இயேசு கிறிஸ்து, அவர் சாந்தமா இருந்தாரு, ஆனா அவர்கிட்ட எல்லா மகிமையும் இருந்துச்சு, எல்லா சக்திகளும் இருந்துச்சு, அதனால எல்லாமே செய்ய முடியும். இருந்தாலும் கூட அவர் சாந்தமா வாழ்ந்தாரு, சாந்தமா இருந்தாரு, அதாவது அவர் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டாரு. அதே நேரத்துல யாருக்கும் கஷ்டம் எதுவும் வந்து விடாத அளவுக்கு ஊழியமும் செஞ்சாரு. ஆமா, நான் கண்டிப்பா நீங்க சொல்றதை ஏத்துக்கிறேன். ஏன்னா பெரிய உதாரணம் நாம தரணும்னா அது இயேசு கிறிஸ்துவோட உதாரணம் தான். அவர் சாந்தமா இருந்தாரு, ஆனா அவர் பலவீனமா இருக்கிறவங்க, நடக்க முடியாம இருக்கிறவங்களுக்காக அவங்க பின்னாடி நின்னாரு. பிள்ளைகளுக்காக அவர் நின்னாரு. அதோட மத்தவங்களால குற்றம் சுமத்தி கொல்றதுக்காக ஓடிட்டு இருந்த அந்த பொண்ணுக்காக இயேசு கிறிஸ்து நின்னாரு. அங்க இயேசு கிறிஸ்து முரட்டுத்தனமா நடந்துக்கவே இல்லை, ஆனா சாந்தமா அதே நேரத்துல உறுதியோட தன்னோட விஷயத்த வச்சாரு. அது மட்டும் இல்ல, சமுதாயத்துல பின்தங்கி இருந்த உடைக்கப்பட்டிருந்த எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நிலையா நின்னாரு. அதாவது சாந்தமா இருக்கிறது எப்பவுமே தப்பாகாது. சாந்தமா இருக்கிறது எப்பவுமே நமக்கு நல்ல விஷயத்தை தான் சொல்லி தருது, நமக்கு விளக்கவும் செய்யுது. ஆனா நிறைய நேரங்கள்ல இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னா, மத்தவங்க நம்மளுடைய சாந்தத்தை இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருந்த அந்த கழுத குட்டியை போல நினைச்சுக்கிறாங்க. சாந்தமா இருக்கிறது நிறைய நேரங்கள்ல மத்தவங்க தன்னோட வாழ்க்கையில தப்பான எண்ணத்துல எடுத்துக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிறவங்களும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, ஆனா அது தப்பு கிடையாது. நம்ம வாழ்க்கையில பல வழி வாய்ப்புகளை கொண்டு வருது. அகம்பாவம் தான் நம்மளை கீழே விழ வைக்கும். கண்டிப்பா, பைபிள்ல கூட மேட்டிமையான கண்களை தேவன் கண்டிப்பா விரும்பவே இல்லைன்னு தான் சொல்லுது. ஆமா நண்பர்களே, நீங்க உங்க சாந்த சுபாவத்தால ஏதும் போராட்டத்துல இருப்பீங்களா? உங்களை அழுத்துறாங்க இல்ல உங்களை கேலி கிண்டல் பண்றாங்கன்னா இப்ப உங்க எல்லாருக்காகவும் நாங்க ஜெபிக்க விரும்புறோம். நீங்க எல்லாரும் எங்களோட ஜெபத்துல இணைங்க. ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நான் இத சொல்ல விரும்புறேன், இந்த சாந்த குணம் வெளியில இருக்கிற சுபாவம் கிடையாது, இது உள்ள இருந்து வரணும். நீங்க ஒருவேளை இத ஒரு முகமூடி போல பயன்படுத்துவீங்கன்னா இன்னைக்கு நீங்க இதை செய்வீங்க, கண்டிப்பா சாந்தமா தான் இருப்பீங்க. ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு, உங்களை விட பலசாலியான இல்ல பணக்காரரான இல்ல உங்களை விட உடம்புல பலசாலியான யாராவது உங்ககிட்ட மோதுனா நீங்க சாந்தமா தான் இருப்பீங்க. இது வந்து சாந்தமா நடிக்கிறது, அது உங்களுக்கு உள் மனசுல இருந்து வரணும். இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்த அந்த சாந்தம், அதாவது சிலுவையில நான் பலியாகிக்கிட்டு இருக்கேன், எல்லாவித அதிகாரங்கள் இருந்தும் கூட நான் சாந்தமா இருக்கேன், அதுதான் நம்ம எல்லாருக்கும் முக்கியம். எல்லாரும் கண்களை மூடி அன்பான தேவனோட பிரசன்னத்துக்கு போவோம். வாங்க ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். உங்களோட வசனம் அவங்க வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நான் நம்புகிறேன். ஆண்டவரே, உங்களை போல நாங்கள் சாந்தம் உள்ளவராக வாழ விரும்புகிறோம். உங்கள் சாந்தம் எங்களுக்குள்ளே இருக்கட்டும். நீங்கள் எப்படி இந்த படைப்புகளை படைச்சிங்களோ அதே பார்வையோட சாந்தத்தோட அதே படைப்புகளை நாங்கள் பார்க்க, எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் உங்களோட கிருபையை தாங்க, சாந்தமுள்ளவங்களா மாத்துங்க, அன்பு அமைதியில அவங்க நீங்க கொண்டு போங்க. இந்த ஜெபத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். ஆமே. நண்பர்களே, நாங்க இப்ப கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஆனா நீங்க எங்க கூட ஒரு புது தலைப்புல அடுத்த மாசம் பேசுறப்ப இணையலாம். அதோட
நாங்க உங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு ஒருவேளை தொழில் ரீதியான ஆலோசனை தேவைப்படும்னா இந்த மூணு எளிய வழிமுறைகள் மூலமா நீங்க ஆலோசனை நேரத்தை பதிவு பண்ணலாம். ஸ்டெப் 1, cbnindia.org போங்க. ஸ்டெப் 2, CBN ஆஃபரிங்க கிளிக் பண்ணுங்க. ஸ்டெப் 3, கவுன்சிலிங் செஷனை புக் பண்ணுங்க. எல்லாரும் சந்தோஷமா இருங்க, உற்சாகமா இருங்க, அதோட திருப்பு முனை நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருங்க. நாங்க கிளம்புறோம். பை அண்ட் டேக் கேர். நிவேதிதா மற்றும் பாஸ்டர் ஆஷிஷ் இவங்களோட இணைந்தது இந்த ஜபத்தெல்லாம் பார்த்தது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இல்லையா? மற்றவர்களுக்காக நம்மளால் ஜபிக்க முடியறது, நம்ம ஜபத்தை தேவன் கேட்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, நிறைவை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரேயர் வேணும் அப்படின்னா சிபிஎனுக்கு கால் பண்ணுங்கள். காலையில் 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். அண்ட் உங்களுடைய தாய்மொழியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். திருப்புனை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சிறிய இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு நன்றி வெள்ளியே பகுதியை பார்க்கலாம். நீங்க நன்றி சொல்ல விரும்புற இல்ல கௌரவப்படுத்த விரும்புற ஒருத்தருக்கு பரிசு கொடுத்து கௌரவப்படுத்துறதுக்கான தனித்துவமான வாய்ப்பு இது. இந்த தனித்துவமான பரிசு தருதல் நீங்க உங்களுக்கு பிரியமானவங்களை குறிப்பிட்ட விசேஷமான நாட்கள்ல, அதாவது பிறந்த நாள், ஆண்டு விழா இல்ல நினைவு கூறுதல் போன்ற நாட்கள்ல அவங்களை கௌரவப்படுத்தும். இது மட்டும் கிடையாது, நீங்க தனித்துவமான ஒரு நன்றி செலுத்துற ஜபத்தை நீங்க உங்க ஸ்கூல், சர்ச் இல்ல நிறுவனங்கள் மூலமா கௌரவப்படுத்துறதுக்கு தேர்ந்தெடுக்கலாம். அதோட நீங்க இப்ப நன்றி செலுத்துற ஜபத்தை உங்களை சுத்தி இருக்கிற உங்களுடைய முன்னோர்கள், பாஸ்டர்கள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு பரிசாகவும் தரலாம். இந்த தனித்துவமான நன்றி சொல்ற ஜபம் தேசிய சேனல்ல ஒளிபரப்பப்படும். அதோட சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனல்லையும் இடம்பெறும். அதனால இப்பவே நீங்க www.cbnindia.org போய் அதுக்கப்புறம் சிபிஎன் ஆஃபரிங்ஸ்க்கு உள்ள போங்க. ஒருவேளை உங்களுக்கு விசேஷமான ஒருத்தர் அந்த நிகழ்ச்சியை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க மறுபடியும் பாக்குறதுக்கு எப்பவுமே சிபிஎன் இந்தியா பேஸ்புக் பக்கமும் சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலும் இருக்கு. வெல்கம் பேக் டு திருப்புமுனை. இன்னைக்கு நம்ம சாந்த குணத்தினால நம்ம மற்றவங்க கிட்ட ரொம்ப அமைதியோடும் இரக்கத்தோடும் நடந்துக்கிறதுனால நம்ம அவமானப்படலாம், இல்லைனா சில நேரங்களில் கேலி, கிண்டல் இதெல்லாம் நம்மளை பண்ணுவாங்க, காயப்படுத்துவாங்க. அந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்குன்னா உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? கண்டிப்பாக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் நன்றி செலுத்துறது, நன்றியோடு இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ஒரு நல்ல குவாலிட்டி. தேவனிடத்தில் நம்ம நிறைய நன்மைகள் பெறறோம். அதுக்கு வந்து நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். மற்றவங்க கிட்டேயும் நம்ம வந்து அவங்க நம்மளுக்கு ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா நம்ம தேங்க்ஃபுல்லாக இருக்கிறது அவசியம். அந்த வகையில் இன்னைக்கு நன்றி வெள்ளியே பகுதியில் இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் நன்றி சொல்லியிருக்கீங்க. அதில் சில மெசேஜஸ் நான் படிக்க போகிறேன். திருப்புமுனை நிகழ்ச்சிக்காகவும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒவ்வொரு நாளும் உற்சாகத்தை தரக்கூடிய சாட்சிக்காக நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். நிகழ்ச்சியில் வர எல்லா சாட்சிகளுமே உண்மை சாட்சிகள். ஸோ அவங்க லைஃப் உண்மையிலேயே எப்படி மாறியிருக்கு அப்படின்றது நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. தேவனுடைய மகிமைக்காக அவங்க சாட்சி சொல்கிறாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். அடுத்தது வந்து இன்னொரு ஒரு பார்வையாளர் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் புது ஆரம்பங்கிற தலைப்பில் பண்ணின அந்த தொடரை ரொம்ப நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு புது ஆரம்பம் கிடைக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை. இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூட பேசுகிறார், உங்கள் வாழ்க்கையில் பெரிய கிரியைகள் பண்ணுறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பாருங்கள், இந்த மாதிரி நிறைய மெசேஜஸ் எங்களுக்கு அனுப்புங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ உங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்க போகிறேன். குறிப்பாக நிறைய அவமானங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் இதை மத்தியிலையும் தேவனுக்கு ஏற்ற மாதிரி, தேவன் சொல்கிற மாதிரி சாந்தத்தோடு நடந்துக்கிற எல்லாருக்காகவும் ஜெபிக்க போகிறோம். ஜெபம் செய்வோம். பிதாவே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உம்மால் வருகிறோம். இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிக்கிறோம். நீ நல்லவராக இருக்கிறீர், எங்களுக்கு நன்மை செய்கிற தேவமாக இருக்கிறீர்க்காக உமக்கு நன்றி. நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எவ்வளோ பேர் அதிகமான அவமானத்தினாலையும் கேலி கிண்டல்னாலையும் காயப்பட்டிருக்கலாம். குறிப்பாக சாந்தத்தோடவும் இரக்கத்தோடவும் நடந்துக்கிறதுக்காக அவங்க வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை குடும்பத்திலையோ இந்த மாதிரி தவறாக ட்ரீட் பண்ணப்பட்டிருந்தால் அவங்களுக்கு அந்த காயம் மாற நீர் உதவி செய்யும். தொடர்ந்து உங்களுடைய வார்த்தையின்படி உமக்கு பிரியமாக நடந்துக்க உதவி செய்யும். அது மட்டும் இல்லை, நீர் இந்த மாதிரி கேலி பண்ணுறவங்க, கிண்டல் பண்ணுறவங்க, சாந்தமாக நடந்துக்கிறவங்கள உயர்த்துக்கிற தேவனாக இருக்கிறீர். யாரெல்லாம் இவங்களை கேலி பண்ணி காயப்படுத்துகிறாங்களோ அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு உயர்வு வரட்டும். மற்றவர்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக, ஒரு சாட்சியாக ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்க. மற்றவங்க கிட்ட இரக்கத்தோடும் உங்களுடைய அன்பை காட்டவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா காயங்களும் முற்றிலும் ஹீல் ஆகட்டும். உங்களுடைய அன்பை மற்றவங்களுக்கு வெளிக்காட்ட உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
மத்தேயு 5:5. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இந்த வசனம் சொல்கிறது போல் பூமியவே நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும். சாந்த குணம் உள்ளவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக தேவன் அவருடைய வார்த்தையின்படி எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் அங்கே உங்களுக்கு உயர்வை கொடுப்பார். உங்களுக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். ஏன்னா நம்ம அவருக்கு பிரியமாக நடந்துக்கிறோம் இல்லையா. அதனால் மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க இல்லை மற்றவங்க நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்காதீங்க. மற்றவங்களுக்கு ப்ளீஸ் பண்ணுன்றது அவசியம் இல்லை. தேவனுக்கு பிரியமாக நடந்துக்கிட்டால் மட்டும் போதும். நம்ம வாழ்க்கையில் அதுதான் முக்கியம் இல்லையா. இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். அடுத்ததாக ஒரு இனிமையான பாடல் வருது, பாடலை பாருங்கள். மீண்டும் நாளைக்கு திருப்புனை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ.